வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் வைக்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல், வெறும் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவுமே சுவையாக இருக்குங்க. நம்ம சிறுதானியமெல்லாம் வச்சு சாதம் செய்வோம் இல்லைங்களா, அந்த சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே இந்த சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்மளுக்கு விருப்பப்பட்ட காய்கறியெல்லாம் போட்டுங்க, சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் இந்த சாம்பாரை செஞ்சிடலாங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த சின்ன கப்பில் 2 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம அந்த பருப்பு வேகறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம அதை ஊற வச்சு வச்சுக்கலாங்க. 1 கப் தண்ணி விட்டு அதை ஊற வச்சு வச்சுக்கலாங்க. இந்த சாம்பாருக்கு ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து தண்ணி விட்டு ஊற வச்சு வச்சுக்கலாம். அது நல்லா ஊறினதுக்கப்புறமா புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. சுவையான இந்த ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இப்போ 2-3 தடவை நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சுக்கலாம். இந்த புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நல்லா கரைச்சி இந்த புளி கரைசலை எடுத்து வச்சுக்கலாம். இந்த பருப்பு வேக வைக்கும் போது சேர்த்துறதுக்கு வில்க்கண்ணை எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த சாம்பார் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தாங்க இந்த சாம்பார் தாளிச்சிருக்கேன். இந்த சாம்பாருக்கு என்னென்ன காய்கறி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு 2 எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் அளவுக்கு அரசாணிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 1-5 கத்திரிக்காயை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 பெரிய வெங்காயத்தை எடுத்துங்க, அதையும் நீளவாக்கில் இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தலையை பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 2 தக்காளியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 1/20 எண்ணெய் தொளித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த சாம்பார் தாளிக்க கடுகு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாங்க, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சாம்பார் தூள் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாங்க, 2 வரமிளகாயும் 2 பச்சை மிளகாயும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பருப்பை முதல்ல குக்கரில் போட்டு அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோங்க. நம்ம கழுவி அலாசி எடுத்து வச்ச பருப்பை வந்து குக்கரில் சேர்த்திட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வில்க்கண்ணையை அது கூட சேர்த்திக்கோங்க. இப்போ நாம் இந்த பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கு இந்த குக்கரை மூடியை போட்டுங்க. 3-4 விசில் வரைக்கும் அது நல்லா வேக விட்டுறலாம். இப்போது அடுப்பில் நம்ம சாம்பார் வைக்கிற பாத்திரத்தை வச்சுங்க 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகை சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரும்போது நாம் 1 பெரிய வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ சேர்த்திக்கலாம். அதை சேர்த்திட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு அதை வதக்கி விட்டுடலாங்க. 2 நிமிஷத்தில் அந்த பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 20 சின்ன வெங்காயத்தையும் இப்போ சேர்த்திக்கலாம். அதையும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்திக்கலாம். அது சேர்த்ததுக்கப்புறமா அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாங்க. தக்காளி பாருங்கள் நல்லா மசிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாய் தூளையும் சாம்பார் தூளையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த மசாலா தூள் சேர்த்துனையும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக உடனே நம்ம தண்ணி சேர்த்திடலாங்க. இந்த சாம்பாரில் காய் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த தண்ணி சேர்த்திங்க அது சூடாக ஆரம்பிக்கும் போதே நாம் 2 உருளைக்கிழங்கு எடுத்து நறுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை முதல்ல சேர்த்திக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து வேகறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்திக்க போகிறோங்க. இப்போது அந்த பாத்திரத்தோட மூடியை போட்டுங்க. நம்ம அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரம் நல்லா வேகறதுக்கு விட்டுறலாம். 4 நிமிஷத்துக்கு அந்த உருளைக்கிழங்கு 1/2 வாசி வெந்திருக்குங்க. அந்த ஸ்டேஜில் மூடி எடுத்துகிட்டு நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காய்களை இப்போ சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா 2 நிமிஷத்துக்கு அதுகளை வேகறதுக்கு விட்டுறலாங்க. இன்னொரு 2 நிமிஷம் கழித்து நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருந்த அரசாணிக்காயை நம்ம சேர்த்திக்கலாங்க. அரசாணிக்காய் இல்லைன்னா மஞ்சள் பூசணிக்காய் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து சீக்கிரமாகவே வெந்துடக்கூடிய காயினால் நம்ம கடைசியாக அதை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு மூடியை போட்டுங்க. அந்த காய்களெல்லாம் நல்லா வேகறதுக்கு விட்டுடலாம். இப்போ இந்த குக்கரில் ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிட்டுங்க. இந்த பருப்பு தண்ணி இருக்குது இல்லைங்களா, ரசத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.
ரசம் வைக்கல வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த தண்ணியை கடைசியில் நம்ம சாம்பாருக்கு சேர்த்திக்கலாங்க. ஆனால் அந்த தண்ணி இருக்கும்போது நம்மளுக்கு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்காது. அதனால் தண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த பருப்பை வந்து நல்லா கடைஞ்சிக்கலாம். அப்படி மற்ற போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. ஒரு சைடில் நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்து கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இன்னொரு சைடில் நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறியெல்லாம் இப்போ நல்லா வெந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காய் வேக வைக்கிற கூட்ட தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி காய்களும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, அதை வந்து இப்போ நம்ம சேர்த்திக்கலாம். இந்த காய்கறி கூட அந்த பருப்பை நம்ம சேர்த்திக்கலாம். பருப்பை சேர்த்திட்டு அந்த காய் கூட நல்லா கலந்து விட்டுறலாங்க. அது கூடவே நம்ம புளித்தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இப்போ நம்ம சேர்த்திக்கலாம். புளித்தண்ணியும் சேர்த்திட்டு இந்த பருப்பையும் சேர்த்துனதுக்கப்புறமா அதை நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோங்க. இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பை நம்ம சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு மூடி போட்டு மூடிட்டு புளித்தண்ணியெல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லைங்களா, அதோடய பச்சை வாசம்லாம் போக நல்லா கொதிக்கிறக்கு விட்டுடலாங்க. சாம்பாரை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிறக்கு விடலாம். இடையில இடையில கரண்டி போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க, இல்லைனா அடிப்பிடிச்சு கீழே. அதெல்லாம் இன்னுமே கொதிக்கிறதுக்கு விடலாங்க. இன்னொரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்கிறதுக்கு விடலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த சாம்பாருக்கு கடுகு கருவேப்பில் தாளித்து கொட்டிடலாங்க. ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துங்க, அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுடலாங்க. கடுகு பொறிஞ்சு வரும்போது பெருங்காயத்தோடு சேர்த்திக்கலாம். கூடவே நம்ம வந்து 2 வரமிளகாயும் 2 பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கிடலாம். கூடவே இருக்கிற கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இப்போ சேர்த்திக்கலாம். இது தாளிச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ கொதிச்சுட்டு இருக்கிறது இல்லைங்களா சாம்பார் நம்மளது, அது கூட நம்ம இதை சேர்த்திக்க போகிறோம். பாருங்கள் நல்லா தள தளன்னு சாம்பார் கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உப்பு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சு எடுத்து வச்சுருக்கிற கடுகு கருவேப்பிலையே சாம்பாரில் கொட்டிடலாங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கடுகு கருவேப்பிலை தாளிச்சு கொட்டுறதுக்கு முன்னாடிங்க உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு சின்ன வெள்ளத்துண்டு வந்து சேர்த்திட்டிங்கன்னா சாம்பார் இன்னும் சுவை கூடுதலாக இருக்குங்க. கடைசியாக நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை தூவி கலந்து விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க சூப்பரான காய்கறி சேர்த்துன்னு நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் வந்து தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த சாம்பார் ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் தட்டி விட்டுருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. தேங்க்யூ.